One more question because we're out of time. Your combination of human capital and technology is very interesting. In much of the world, technology is replacing jobs, and it puts the wealth gap, it increases the wealth gap. I'd like your thoughts on combining your human capital and raising the capacity of human capital and with technology and using that as a combination to raise India. ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. பாரதம் வாய்ப்புகள் இருக்கிற நாடு. ஏன்னா இன்னைக்கு எங்ககிட்ட 35 வயசுக்கு உட்பட்ட ஜனத்தொகையோட எண்ணிக்கை 65%. திறன் மேம்பாடு, மனிதவள மேம்பாடு, இவையெல்லாம் ரொம்ப தேவைதான். ஆனால் அதே வேளையில் உலகத்துக்குமே கூட மனித வளத்துக்கான அதிகபட்ச தேவை இருக்கு. மனித வளம் என்ன சக்தியை அளிக்குதுன்னு சொன்னால், நான் ஒரு முறை சவுதி அரேபியாவோட மாட்சிமை பொருந்திய அரசரை சந்தித்த போது அவர் ரொம்ப பெருமையோடு சொன்னார், சகோதரா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஏன்னா என் சின்ன வயசு காலத்தில் ஒரு இந்திய ஆசிரியர் தான் பாடம் எடுத்தார்னார். அப்படின்னா பாரத நாட்டோட இந்த மனிதவள மூலதனம், இது சவுதி அரேபியாவோட அரசருக்கு அவர் சின்ன வயசில் கற்பிச்சுது. எத்தனை பெரிய சக்தி பாருங்க, என்ன ஒரு சரியான பயன்பாடு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் இதே எண்ணத்தோட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, மனிதவள மூலதனம் இருந்தால் அதையும், வேறு ஆதாரங்கள் இருந்தால் அதையும், விசாலமான நன்மையின் பொருட்டு இதை நாம் பயன்படுத்திக்கணும். ஆனால் காலத்துக்கு ஏற்ற வகையில் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், மேம்பாட்டை உருவாக்கணும். முடிஞ்சதுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே அதை நாம் செய்யணும். இப்போ விண்வெளிங்கிறது உலகத்தோட மிகப்பெரிய திறன்கள் உடைய துறையாக மாறப்போகுதுன்னு சொன்னால், நான் விண்வெளித்துறை மேலே என் கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கே தெரியும், பாரத நாட்டோட விண்வெளி திட்டத்துக்கும் உலகத்தோட விண்வெளி திட்டத்துக்கும் இடையே எத்தனை பெரிய இடைவெளி இல்லை. பாரதம் நிலவுக்கு போச்சுன்னா அதுக்கான செலவு ஒரு ஹாலிவுட் படத்துக்காகிற செலவை விட குறைவு. இது உள்ளபடியே மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதாவது என்னோட மனிதவள ஆற்றல் ஒரு ஹாலிவுட் படத்தை எடுக்க ஆகிற செலவை விட, அதை விட குறைவான செலவில் என்னால் நிலவுக்கே பயணிக்க முடியுது. இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஏன் வசம் இருக்கிற மனிதவள ஆற்றல் வல்லமை இருக்கு, அதுக்கு ஒரு புதிய பலம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் நாங்கள் உலகத்தோட ஆதாரங்களை மிக குறைவான அளவு பயன்படுத்துகிறோம். உலக ஆதாரங்கள் மேலே அதிக சுமையை ஏற்றக்கூடாது. இந்த வகையிலான மனித வளத்தை நாம் தயார் செய்யணும். மேலும் முன்கூட்டியே கணிச்சு திட்டமிட்டு அதற்கேற்ப செயல்படுற மனித வளத்தை நாம் உருவாக்கணும். தொழில்நுட்பம் புதுமைகள் படைத்தல் உணர்வை ஊக்குவிக்கணும், மனித சமுதாயத்தை இணைக்கணும். இப்பெல்லாம் நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உலக பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மாணவர்களோட எங்கள் நாட்டு மாணவர்களை வச்சு ஹேக்கத்தான் செய்கிறோம். ஏன்னா மனங்களோட சந்திப்பு வருங்கால தலைவர்கள்ங்கிற வகையில் இது ரொம்ப தேவையானது. இதே மாதிரியா உலகத்தில் எங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதோ, அந்த ஸ்டார்ட் அப்புகளில் ஏற்படும் பிள்ளைங்களோட, எந்நாட்டு ஸ்டார்ட் அப் பிள்ளைங்களோட நாங்கள் இணைச்சு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். இதனால் உலகத்தில் இருக்கிற மனிதவள ஆற்றல், அதில் இருக்கிற திறன்கள், அவற்றை மாணவ பருவத்திலேயே இணைக்கிற பணியை நாம் மேற்கொள்ளணும். இது ஏதோ சிறிய அளவில் வேணால் இருக்கலாம், ஆனால் இதை நான் பலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அணுகுமுறை ஒரு சக்தியாக வடிவெடுக்கும், உலகத்தில் மாற்றத்துக்கான காரணியாக உருவாகும். Well, thank you for your perspective and also thank you for what you're doing. Thank you.